உலக பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றன, உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது சரியான சந்தர்ப்பம், நமக்கு இது சரியான சந்தர்ப்பம். நாம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கடந்து பாசிஸ்டுகளை வீழ்த்த வேண்டிய தேவை, கடமை, வரலாற்று கடமை நமக்கு இருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை, அடிப்படை கவலை என்ன? நமது குழந்தைகளின் எதிர்காலம், அதுதான் நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை. இந்த கொடூர ஓநாய்களுக்கு நடுவிலே நமது குழந்தைகள் விட்டு சென்று விட முடியாது. நமது உயிர் போனாலும் இந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கு, இந்த பாசிஸ்டுகளை விரட்டுவதற்கு மனிதர்களாக இங்க ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் ஏதோ அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் என்பதை போல பேசிக் கொண்டிருக்கின்றான். ஏன் தமிழன்தான் இஸ்லாமியனாக இருக்கிறான்? இஸ்லாமியன் மீது தமிழ்நாட்டில் கை வைக்க வேண்டும் என்றால் அது எங்கள் பிணங்களின் மீது தான் நடக்கும். மோடிக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம், இந்த அமித்ஷா கும்பலுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். இங்கே ஒவ்வொரு தமிழனும் தனது இஸ்லாமிய தோழனை விட்டுத்தர தயாராக இருக்க மாட்டான். இங்க சென்னை வெள்ளத்தில் வந்த பொழுது இஸ்லாமிய தோழன் வீதிக்கு வந்து நின்னா, அன்னைக்கு அக்கரகாரத்தை காப்பாத்தன இஸ்லாமிய தோழன் தான். மாடே பார்க்கலாம், ஜல்லிக்கட்டுக்காக வந்தவர்கள் நாம். தமிழன் என்கின்ற அடையாளம் எழுந்திரும் பொழுது நாம் அனைத்து எல்லைகளையும் கடந்து ஒன்று திரண்டோம். இந்த பாஜக அரசோடைய இந்த கடந்த 5 ஆண்டுகால வரலாற்றுல இந்த அரசு மண்டியிட்ட ஒரே தருணம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுதுதான். மண்டியிட வச்சமா இல்லையா? அது போல தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மக்களும் திரட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு, புரியுதுங்களா? இது ஏதோ வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் முஸ்லீம்களுக்கான பிரச்சனைங்கிறதமாக இந்த அரசாங்கம் காமிக்க விரும்புது. இன்னைக்கு ரஜினிகாந்த் பிரச்சனை எல்லாம் பெருசாக்குறாங்க. ஒரு முட்டாளை பற்றி நாங்கள் பேசுவது இல்லை, எங்களுக்கு அது நேரம் கிடையாது, எங்களுக்கு அதுக்கான நேரம் கிடையாது. நாங்கள் ஒரு அறிவார்ந்த சண்டையை போட்டுட்டு இருக்கிறோம். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவன் எல்லாம் ஒரு நடிகனை வைத்து பின்னாடி டப்பிங் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் நாம் திசை திரும்பி விட முடியாது என்பது தெளிவாக இருக்க வேண்டும் தோழர்கள். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.